ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோம். எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குகிற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம், அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார், அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையாம். கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அதையும் நிவர்த்தி பண்ணிவிடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க, சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவலை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார், அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆகிட்டுது. நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார், இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷந்தான், இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதலை, இன்னொரு ரெண்டு கால் இருந்தால் தேவலை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்கிறேன், வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க, காலை கொடுத்தீங்க, சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்றைக்கும் அப்படி தான் பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன், அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான், மனைவிக்கிட்டையும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானான் அவன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும்.
அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தை கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுக்கிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார். அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம்தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்தது தான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூறிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னார் அவர். அன்பில் இது ஒரு ரகம். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாகிட்டுது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க. உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார். எனக்கு 1000 குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு 3 பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த 3 பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்றைக்கி இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோடு உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட 1 மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்றைக்கி ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது.
எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சு. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சிட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம்னா அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுக்கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ஆள் என்ன கண்ணா பண்ணான் திட்டி விட்டான் சார், அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காத அப்படின்னா நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கே அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும்.
நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிவிட்டாருன்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாகிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் இப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சார்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேற ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம்? முதல் பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூரில் இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவங்க கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர்,
அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ள அடக்கம். அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியான். 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னென்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா, புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா, டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம், நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டே ஆகிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டுதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் 5 5 சாவார் அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை.
விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கேயோ புறப்பட்டு போனார், ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது, அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான், தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை, ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார், வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது, அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா, இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுவிட்டேன்னு உறுதியாக இருப்பான், கடை கண்ணில் பட்டுவிட்டதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது, அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான், தேடிக்கிட்டு இருக்கிறான். தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு எழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான், அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான், ஞாபகம் வந்துட்டதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா. அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச்சு வண்டியில் தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டுருக்கிறார். கோச்சு வண்டி ஒரு சாலையில் போயிட்டுருக்கு. அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா அது புதைகுழி, புதை மணலுங்கிறோம்ல அது மாதிரி. அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமுக்கிவிடும், தப்பிச்சு கரையிறது கஷ்டம், அப்படிப்பட்ட நிலம் அது. ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை உசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டுட்டுது. என்ன தெரியுமா, ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றி குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது, பரிதாபமாக கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தார் லிங்கன், அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது. உடனே வண்டியை நிறுத்த சொன்னார், கீழே இறங்கினார். தன்னோட விலை உசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை, தனக்கே ஆபத்து வரலாங்கிறத பற்றியும் கவலைப்படலை, தான் ஒரு குடியரசு தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல. நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார். அந்த சேத்துல இறங்கி பன்றிக்குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சு வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேறு சகதி, பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார். கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்கிட்ட போய் எல்லோரும் கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லாரும் பாராட்டினாங்களாம், புகழ்ந்தாங்களாம். ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா, தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க, அதெல்லாம் வேணாம்,
அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்தேன், உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள் தச்சது மாதிரி ஒரு உணர்வு. அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சேன், அவ்வளவுதான். உண்மையில் அந்த பிராணிக்கு நான் வந்து உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னலை போக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறதான் உண்மை. அதுதான் பொருத்தம். அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு. நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான். தண்ணி ஆழங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டான், வாழ் வாழ்னு கத்துறான். கரையில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார். உடனே அவருக்கு இதயத்தில் முள் தச்சது மாதிரி ஒரு உணர்வு. உடனே குபீர்னு தண்ணியில் பாஞ்சார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார். என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர். ஏன்னு கேட்டார் இவர். நான் அந்த ஆளை ஏன் காப்பாற்றினேன்னு தெரியுமா? அவன் நேத்துக்கு என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும், அதனால தான் விழுந்து காப்பாற்றினேன் அப்படின்னா அந்த ஆள்.